ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தர்சிகன். இன்றைக்கி வந்து இன்னைக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரூரில் தான் கிச்சன் சிக்கன் ஸ்போர்ட்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சவல் சாப்பாடு கொடுத்துக்கொண்டிருந்தாங்க, கொஞ்சம் நாளாக ஃபேமஸாக சவல் சாப்பாடு அந்த வாழையில எல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கொண்டிருந்தாங்க. அது வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புது சாப்பாடு, அதாவது மண்பானையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணுறது தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் நாங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு சொன்ன அந்த மனம் வீசும் மண்பானை இறைச்சி சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்துட்டு சுட சுட பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி வாழையெல்லாம் விரித்து அப்படியே இந்த ஒரு பெரிய பானையில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை ஆர்டர் பண்ணவுடனே சும்மா சுட சுட வாசனையோட வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடு மாடு கோழி முட்டைன்னு சொல்லி எல்லாம் போட்டு மிக்சிங்காக தான் வரும். நீங்கள் வந்து சில இறைச்சிகள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லலாம். இப்போ எங்களுக்கு ஒரு கதைக்கு எக்ஸாம்பிளுக்கு மாடு நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு மாடு போடாமல் செஞ்சுட்டாங்க. மற்ற அந்த உரைப்பெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ வேணும்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரியெல்லாம் செஞ்சு தருவாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை தாண்டி உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக வந்துருந்தாங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தாண்டி சாப்பாடு எடுத்துருந்தோம். ஸோ மூன்று பேருக்குனாலே அவங்க கூட தான் போட்டு தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 7-8 பேர் வந்தீங்கன்னு சொன்னால் நம்மள 80 யூரோ வரும் சாப்பாடு. இதே நீங்கள் 2-3 பேர் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 40 யூரோ வரும். நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன என்ன ஐட்டங்களோண்டு சொல்லி தான் ஆரம்பிக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எதை எடுத்து முதல்ல சாப்பிட்றேன்டே தெரியலை. சரி எடுப்போன்னு சொல்லி ஒரு ஆட்டிறைச்சி துண்டை எடுத்து வாயில் வச்சா என்ன ஒரு சுவை. கடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சாஃப்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வேறு முன்னுக்கிருந்து சிரிப்பை காட்டி கொண்டிருக்காங்க. ஸோ சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. உரைப்பெல்லாம் பக்காவாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி எப்படி உரைப்பு வேணும் எல்லாம் சொன்னீங்கன்னா பக்காவாக செஞ்சு தருவாங்க. இறைச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு வேர்த்தான ஃபுட் சாப்பிட்றதுக்கு நினச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மைக்குமே கொடுக்குற காசுக்கு ஒரு வேர்த்தான சாப்பாடு தான் இது. இந்த மண்பான இறைச்சி சாப்பாடை சாப்பிட்டு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மண் சட்டி இதில் தான் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 9 யூரோ தான். ஆனால் சாப்பாட்டு இந்த டேஸ்ட்டோ வேறு லெவல். கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதையும் முருக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா கடையில் அந்த மண்பானை இறைச்சி சாப்பாடு வந்து சாப்பிட்டு வந்திருந்தோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வேறு லெவல் இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டாகளும் சாப்பிட்ருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மச்சி. சாப்பாடு எப்படி இருந்துச்சு மச்சான்? சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையிலேயே அது ரொம்ப வறுமையாக இருந்தது. எங்கள் சாப்பாடு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கற்றுக்கிறது அதை பார்த்து உப்புதாக போட்டு தந்தாங்க. அந்த உரப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தருவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிச்சம் பிடிங்கன்னா அப்படி பசங்க கட்டி தருவாங்க. கொண்டு போகலாம் கொட்டாமல் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருக்கும் சாப்பிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து இப்போ சில இறைச்சிகள் நீங்கள் சில பேர் சாப்பிட மாட்டீங்க. ஒரு கதைக்கு நீங்கள் மாடு ஆடு கோழி இப்போ சில பேர் சில இறைச்சிகள் சாப்பிட மாட்டீங்க. அது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் மாடு சாப்பாட்டி மாடு போடாமல் கூட இந்த இது செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உரைப்புகள் இருந்து எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு தருவாங்க. ஸோ நீங்களும் வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்டு நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமர்த்துங்க. அப்புறம் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இனிமேல் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்று உங்கள் தர்சிகன். பை பாய்.